ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சுகி சில்லுன்னு ஒரு சமையல். நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் என் சேனல் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சுகி சில்லுன்னு ஒரு சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி வந்துட்டு ஒரு மொறு மொறுன்னு கிறிஸ்பியான ஸ்பைஸியான கார்ன் செய்யலாம் அப்படிங்கிறது தான். இது வந்து ஒரு கார்ன் ஃப்ரை, வாங்க நம்ம செஞ்சு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஒரு ஃபுல் சோளக்கருது, அரை டீஸ்பூன் சீரகப்பொடி, ஒரு டீஸ்பூன் மிளகாப்பொடி, உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல, கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க, வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க, அரைவாசி லெமன் இருந்தால் போதும். கார்ன்ஃப்ளவர் 4-6 டேபிள் ஸ்பூன் வேணும். அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் வேணும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கத்தி வச்சு கார்னை வந்து இந்த மாதிரி ரெண்டாக வந்து வெட்டிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அதில் இருக்க வந்துட்டு முத்துக்களை பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் நைஃப் வச்சு ட்ரை பண்ணக்கூடாது, கையில் தான் ஒவ்வொரு முத்தாக பிரித்து எடுக்கணும். இது கொஞ்சம் பொறுமையான ப்ராசஸ் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு முத்துச்சோளத்தையும் நீங்கள் தனித்தனியாக வந்துட்டு இந்த மாதிரி கையிலையே வந்துட்டு எடுத்து வச்சுக்கணும். நம்ம ஃபுல்லாக எடுத்து வச்சிட்டோம். இந்த பக்கம் இருக்கிறது வந்துட்டு நம்ம ஃபுல்லாக இருந்த கார்ன். இந்த பக்கம் பாருங்கள், கொஞ்சம் உடஞ்சு உடஞ்சு வந்திருக்கு. இந்த உடஞ்சு உடஞ்சு வந்ததை போடாதீங்க, ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் போடுங்க. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி நல்லா சூடான பிறகு நம்ம இந்த உதிர்த்தி வச்சுருக்க கார்னை வந்து அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி வெந்தோனையும் அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க கார்ன் வந்துட்டு நல்லா தண்ணி ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. அது வந்துட்டு எடுத்து ஒரு பவுலில் போட்டு இதுக்கான மசாலா கோட்டிங் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ இந்த கார்ன் கூட கார்ன் ஃப்ளவர் வந்துட்டு 1-4 டீஸ்பூன், அரிசி மாவு 2 டீஸ்பூன், வரமிளகாத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கோட்டிங் மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு கோட்டிங் வந்து அதில் ஒட்டலைன்னா லைட்டாக ஒரு டீஸ்பூன் வந்துட்டு வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல கோட்டிங் வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கார்ன்ஃப்ளவரையும் ரைஸ் ஃப்ளவரையும் அதில் வந்துட்டு சேர்த்து நீங்கள் மெதுவாக கிளறிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல கோட்டிங் வந்துடும். ஸோ இப்போ நம்ம கார்ன் வந்துட்டு ஆல்ரெடி கோட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அடுத்ததாக அது பொரிக்கிறதுக்கான எண்ணெயை வந்துட்டு ஒரு பேனில் ஊற்றி நல்லா சூடு பண்ணிடலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒன்று எடுத்து போட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து பபுள்ஸ் வந்து அது மேலே வருது. ஸோ இந்த மாதிரி வந்து டெம்பரேச்சர்னு வந்து மீடியமாக இருக்கும்போது தான் நம்ம போடணும். ஸோ இப்போ வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கிறதா 2 பேட்சாக வந்துட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். கேப் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போடுங்க. ஒன்றா சேர்த்து மொத்தமாக போட்டிங்கன்னா கட்டியாக ஒட்டிக்கும். அதனால் இந்த மாதிரி பிரித்து போடுங்க. போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ நான் 2 தடவையாக போட்டு அந்த ஃபுல் பேட்சை நான் பண்ணி முடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா வந்துட்டு கார்ன் நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம். இது கூட நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க வெங்காயம் அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லி இலை இதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1/2 எலுமிச்சை பழம் ஃப்ரெஷ்ஷாக அது மேலே புளிஞ்சுக்கோங்க. இது சாப்பிடும்போது புளிஞ்சிங்கன்னா போதும். இது கூட உங்களுக்கு சாட் மசாலா பிடிச்சிருக்கும்னா நீங்கள் வந்துட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்பவே ஆப்ஷனல் தான், வேணா பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா வந்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒன்றா.
அவ்வளோதான் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஸ்பைஸியான கார்ன் ஃப்ரை வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே ஈஸியானது, வீட்லேயே வந்து செஞ்சிடலாம். மோஸ்ட்லி வீட்டில் இருக்க பொருள் தான், கார்ன் மட்டும்தான் தேவைன்னா உங்களுக்கு வாங்க வேண்டியிருக்கும். இது எல்லா பொருளுமே நம்ம வீட்டில் மோஸ்ட்லி இருக்க பொருள் தான். ரொம்ப ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் இது. ஒரு மழை வரும்போதோ இல்லை ஈவினிங் ஒரு டீக்கு ஒரு சைடாவோ நீங்கள் இதை வந்து வச்சுக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.